ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வலிமை படத்துடைய அப்டேட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ரசிகர்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான செய்தியாக இருக்காது. தற்போது தலா அஜித்துடைய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் நிறுவனத்தின் சார்பில் நாங்கள் கொடுத்த முந்தைய அறிக்கையில் வருகின்ற மே 1 அஜித்குமார் அவர்களின் 50th பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நடிப்பில் வினோத் இயக்கத்தில் எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவான வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவதாக அறிவித்திருந்தோம். அந்த அறிவிப்பு வெளிவரும் போது கொரோனா நோயின் 2nd அலை வரும் என்றோ அதன் தாக்கம் சுனாமி போல தாக்கும் என்றோ சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இந்த தருணத்தில் தேசமெங்கும் எண்ணற்றோர் பொருளாதாரம் இழந்து உற்றார் உறவினர் உயிரிழந்து நோய் பற்றின பீதியிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்திருக்கின்றார்கள். இத்தகைய அசாதாரண சூழ்நிலையில் ஜி ஸ்டுடியோஸ் பேவியூ ப்ராஜெக்ட்ஸ் இந்த படத்தில் நடித்துள்ள கலைஞர்கள் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எடுத்துள்ள முடிவின்படி வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு மற்றொரு தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அனைவரின் நலத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பிரார்த்திப்போம் அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு வருத்தமான விஷயமா கூட இருக்கலாம். தல அஜித் மற்றும் படக்குழுவெல்லாம் சேர்ந்து ஒன்னா எடுத்திருக்கிற இந்த முடிவு மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஸோ ரசிகர்களும் இதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி வலிமை ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் தள்ளி வச்சது பற்றி உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்.